ஜானகி, இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ரொம்ப நேரம் சாமி விட்டு இருக்க. அம்மன் சரி சொன்னா வீட்டுக்கே கூட்டிட்டு போல இருக்க. கிடைச்ச மாதிரியே நல்ல புருஷனா என் தங்கச்சி விஜய் கிடைக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டங்க. அப்படியே கிடைச்சு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுங்க. சரி வா போலாம். மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவனேதுலேவிரம் மாங்கல்யம் காய்ச்சா இருமா. ஹலோ, அதே என்ன சொல்லுங்க. ஜானகி, ஜானகி வரங்க. என்ன கேக்குறவா? என்னாச்சு சொல்லவா? என்னாச்சு என்னங்க என்னன்னு சொல்லுங்களேன். மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல உன்னால எப்படிமா இதே மாதிரி 14 வருஷம் வாழ முடிச்சது? நான் மாத்திரம் ஹாஸ்பிட்டல் போகாம இருந்தேன். கண்டிப்பா ஒரு நல்லவனா பார்த்து உன்ன கட்டி வச்சிருந்திருப்பேன். எனக்குதான் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. நம்ம அப்பாவுக்கு புத்தி எங்க போச்சு? அவர்
நடந்தது நடந்து போச்சு. ராஜாவை வளர்த்த ஆளாக்க வேண்டாமா? அதனாலதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக உன்னோட வாழ்க்கை ஒண்ணும் ஆயில்லையக்கா. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எல்லாம் என்னோட வீடுமா? இந்த மாதிரி நான் அழவே கூடாது. முன்ன மாதிரி எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ராஜா, உன் கல்யாண விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்துல பேசி முடிச்சுட்டோம் தெரிஞ்சா விஜய் ரொம்ப ஆச்சரியப்படுவா. ஆமாப்பா, நீங்க அம்மா ஆச்சரியப்படுவீங்க. நாசிலுக்கு போய் எனக்கு புரியுதா? தாலி இருக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கா. சரி, பெட்டி தான் இருக்க வச்சிருப்போம், அப்படியே போயிடாத. சரிப்பா. வந்தாச்சு. நான் பார்க்கறது உண்மைதானா? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. அனுமதி இல்லாம உள்ள போறது? பர்மிஷன் எங்க வாங்கணும்? உள்ளதான், அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. யார பாக்கணும் நீங்க? பிரியா. எந்த ரூம் சொல்ல முடியுமா? ரூம் நம்பர் 18. ஓ, அவங்களா? குழந்தை கூட இருக்கே. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? நான் 4 நாள் தான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? பேர் கூட வச்சிருப்பிய? இல்ல சார், அந்த அம்மா மேட்டனோட பர்மிஷன் வாங்கி ஒரு குழந்தைய தான் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. யோ, அது வேற யாராவது இருக்கும். ரூம் நம்பர் 18ல ஃபைனல் இயர் MBBS படிக்கிற பிரியாங்கிற பொண்ணை தான் நான் பார்க்கணும். இல்ல சார், இந்த நேரத்துல ஆம்பளைங்க யாரும் உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருவா தேர, கோச்சிக்காத. இப்ப என்னன்னா, நீ உள்ள போய் வேற யாரா கூட்டிட்டு வருவ, மறுபடியும் கொண்டு போய் விடணும், திரும்பவும் வேற யாரா கூட்டிட்டு வருவ. இதுக்கு முன்பு நீனு நானும் ஒண்ணா உள்ள போட்டுன்னு வச்சுக்க, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். மூணு பேருமே கேட்டுட்ட வந்து பேசிடலாம். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா. வா போவோம். தெரியுமா? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நானும் கண்ணனும் எங்க அப்பா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. விஜய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு பேசுறேன். இன்னும் என்னங்க நடக்கணும்? எத்தனை நாளைக்குதான் நாம இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு அக்காவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுனா என்ன நடக்கும் தெரியுமா? அக்கா தங்கச்சி புள்ள 1000 சண்டைங்க வரலாங்க. ஆனா தக்காளத்து சண்டை மட்டும் வரவே கூடாது. அதுக்காக தான் சொல்றேன்,
நீ வீட்டை விட்டு போயிட்டா ஜானகி யார் கவனிக்கிறது? இத்தனை நாளும் வெளியுலகம் தெரியாம ஜெயில் கைதியா இருந்த உன் கூட பிறந்தவளை நீ தானே கூட கவனிக்கணும். இல்லைங்க, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட சொந்தத்தை சுகத்தை கடவுளா நினைக்கிற உங்களை கூட அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேங்கிற நினைப்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கு. விஜய், வீணா எதையோ நினைச்சு மனசு போட்டு குழைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே செடியில பூத்த ரோஜா மாதிரி. ஆமாங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒரே செடியில தான் பூத்தோம். ஆனா எங்க அக்கா சிவப்பு ரோஜா, நான் வெள்ள ரோஜா. முத்தப்பா, ஐயா எங்க? சாப்பாடு ரெடி இருக்கு, வர சொல்லு. அம்மா, சாப்பிடுவியா? என்னங்க நம்ம ராஜாவோட கல்யாண தேதி எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நான் என்ன நிச்சயம் பண்றது? அதான் தாய் மகன் ஒன்னா செஞ்சீங்களே, நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து பிக்ஸ் பண்ணிடு. என் வீட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு. யோ விஜி, நான் இன்னும் உடம்புக்கு முடியாதவ நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் இருக்கும் போதே நீ எது கஷ்டப்படணுமேனுதா? இந்த வீட்டுல எல்லாமே இடம் மாறி போச்சு, எது எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னமா நீ பைத்தியக்கார பொண்ணா இருக்கிறீங்க? இருக்கிய துணியை பிடிச்சி இருக்க கூடாது, சுட்டுட்டியா? அதெல்லாம் இல்லக்கா, நீ ரொம்பரு, நான் பால காய்ச்சி கொண்டேன். என்னம்மா ஏச்சி, கையில கொப்பளம் ஒண்ணு ஆகலையே. அதெல்லாம் இல்லக்கா, நீ போ, பார்த்து வேலை செய்யுமா. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கமா. ஐயோ, இப்படி கண்ணு முழிச்சு படிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? என்னம்மா, மணி பத்து தானே ஆகுது. பத்துன்னா என்ன, கொஞ்சமா ஆச்சு? நீ இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு யாருக்கா சம்பாதிக்க போற? இத பாருப்பா, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுரா கண்ணா. இந்த
சூடா பால குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டா. நான் குடிக்கிறமா, நீங்க போங்க. சூடா அரைத்துக்கு முன்னாடி குடிச்சு. கண்டிப்பா குடிக்கிறேன். சம்பாதிக்க போறான் படிச்சுட்டு போதும் உடம்ப கெடுத்துக்காத படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகிட்ட. என்னது இது? மணி 10 ஆகுது, இன்னும் முடிச்சிட்டு இருக்கா? போமா, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, போய் படுத்துக்க. குட் நைட்.